வாருண், நம்ம நிலமை உனக்கு நல்லா தெரியும். பணத்தை கொஞ்சம் பார்த்து சிக்கனமாக செலவு பண்ணு. எனக்கு எல்லாம் தெரியும், இதெல்லாம் நீ எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்ன எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா என் ஆசையெல்லாம் உன்னோட கனவு லட்சியம் எல்லாம் நிறைவேறணும். அதான் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நல்லாவே நடிக்கிற சொன்னேன், அன்னைக்கே சொன்னேன். ஒரு பொண்ணு ரெண்டாம் தரமா வாக்கப்படுறானா, ஒண்ணு ஏழையா இருக்கணும், இல்ல உடல் ரீதியா குறை இருக்கணும்னு அடிச்சு சொன்னேன். உனக்கு யாருப்பா சொன்னது? உன் கள்ளக்காதலன் தான். அந்த அயோக்கியம் யாரு? நீ என்ன யோக்கியமானவளா? அருண் புறப்படலாமா? என்ன கல்யாணி கண்ணை கசிக்கிட்டு இருக்க? அருண் காலேஜுக்கு தானே போறான். நம்ம லட்சியத்தை நிறைவேற்றினா அதுவே போதும். அது இல்லைங்க, நம்ம அருண் நம்ம கிட்ட எவ்வளோ அன்பு செலுத்துறோம், ஆனா அவன் நம்மளை விட்டு போற மாதிரி விலகி போற மாதிரியே இருக்குங்க. அதான் அவன் தூரம் விலகி இருந்தாலும் சரி, பக்கத்துல இருந்தாலும் சரி, நம்ம லட்சியத்தை நிறைவேற்றினா அதுவே போதும். போயிட்டு வர, நீ போயிட்டு. கல்யாணி. அப்பா, வீடு தேடி வந்தவனு வாங்கன்னு ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டியாமா? வாங்கன்னு சொல்லனாலும் வந்துடுறீங்களப்பா. பித்த மனசு பித்தாச்சுமா, பித்தாச்சு. பிள்ள மனச கல்லாக்கிட்டீங்களப்பா. கணிஞ்சிருக்கு தானேமா வந்த? இன்னும் பூக்கவே இல்லை, பூத்து காய்ச்சி கணிஞ்ச. அதுக்கப்புறம் 3 வருஷம் இருக்குப்பா. கல்யாணி, அருணுக்கு இந்த வருஷம் காலேஜ் ஃபீஸுக்கு நீ என்னம்மா செய்வ? அதுக்கு தாம்மா பணம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோமா. பா, நிலத்தை ஈடு கட்டி கடன் அடைச்சு மீதம் 50,000 அப்படியே இருக்கு வச்சிருக்கேன்பா. ஏம்மா, ஏன் உனக்கு இத்தனை கஷ்டம்? என் சொத்து பூரா உனக்கு தானேம்மா, எல்லாம் உனக்கு சேர வேண்டியது தானே. எல்லாத்தையும் எடுத்துக்கோ, உன் இஷ்டம் போல செலவு பண்ணுமா. உங்களுக்கு வசதி இருக்கிறதுனால தானே இப்ப எடுத்து வந்து கொடுக்குறீங்க. நீங்களே ஒரு ஏழையா இருந்தா கண்டிப்பா சொத்தை நான் வாங்கியிருப்பேன். இன்னும் ஒரு 3 வருஷம் பொறுங்க. அது வரைக்கும் பந்தக்கால சாஞ்சு நிக்காம சொந்த காலையே நிக்கிறேன். இதுதான் முடிவாமா? வாசு கதவு திறந்துதான்பா இருக்கு. கல்யாணி, மானம் ரோசம் வெக்கன்னு இருந்தா இனிமே நீயே கூப்பிடாம இந்த வீட்டு வாசப்படியில காலை வைக்க மாட்டேன். நான் வரேம்மா, வரேன். கண்ணாளா நான்
சரி சரி, நீ பார்த்து வீட்டுக்கு கிளம்பு, நாங்களும் கிளம்புறோம். சரி சரி, நீங்க கிளம்புங்க, நான் கிளம்பிக்கிறேன். டே குமரேசா, இந்த காட்சியை அந்த தங்கராசு பார்க்கணும், உடனே ஏற்பாடு பண்றா. கதைய கச்சிதமா முடிச்சிரு. முடிச்சிடுறேன், உடனே முடிச்சிடுறேன். அருண், இனிமே உன் அண்ணி கல்யாணி எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுரா, தப்பிக்கவே முடியாது.
என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன காரியம்? இதுக்காடா நான் இன்ஜினியரிங் படிக்க வச்சேன், நான் பட்ட பாடெல்லாம் இதுக்குதானா? நம்ம நிலைமையை நினைச்சு பார்த்திருந்தா உனக்கு இப்படி ஒரு புத்தி வந்திருக்குமாடா? உனக்கு ஒரு புத்தி வந்திருக்குமா? அட கடவுளே கடவுளே! அப்பா, நாமெல்லாம் இருக்கிற நேரம் செத்து போயிருந்தா கூட பரவாயில்ல, போறந்த ஒண்ணு ஒரு சங்கடம் எடுக்க மாலை ஊத்திருந்தா கூட இந்நேரம் புதைச்ச இடத்துல புல்லாத வளர்ந்துருக்கும். ஏமா மின்னல் எங்க இருக்க? புலம்பிட்டு இருக்க மின்னல். என்ன மின்னல்? ஆமா, உனக்கு ஏன் மின்னல்னு பேர் வச்சான்? அதாயா, நான் பிறக்கும் போது மின்னல் வந்துருச்சான், அதனால மின்னலுன்னு பேர் வச்சிருக்காங்க. நல்ல வேலை இடி இடிக்காம போச்சு, இல்ல கூறு கட்ட உங்க அப்பன் இடின்னு பேர் வச்சிருப்பான். யோ, அதை விடு, நான் வரும்போது என்னமோ புலம்பிட்டு இருந்தேன், என்னாச்சு? என்ன என்ன மின்னல்? பிறந்ததே பிறந்தேன், ஒரு அழுக்கு சோப்பா இருந்தா உன் துணி மேல துவைக்கலாம், இல்ல ஒரு ஹமாம் சோப்பா இருந்தா நீ குளிக்கும் போது அங்கங்க தேய்க்கலாம். ஒரு ஆம்பளையா பிறந்துட்டு ஒரு செனமாடு கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குது. யோ, நீ செனமாடுன்றப்பதான் எனக்கு ஞாபகமே வருது, எங்க வீட்டு ஆடு 4 மாசம் செனையா இருக்கு. அப்படியா? எங்க வீட்டு நாய் 3 மாசம் செனையா இருக்கு. இதுல எதைய முன்னாடி குட்டி போடும்? ஏண்டி கூறுகட்டவளே, எதையுமே முன்னாடி குட்டி போடாது, எல்லாமே பின்னாடிதான் குட்டி போடும். யோ, அப்புறம் போறோம் என்னது? அப்புறம் என்ன சொல்லு? இரியா, ஆமா, எங்க அந்த ஆளை காணோம்? அந்த நாயா தா வருவான் பாரு, நான் வந்துட்டல பின்னாடி சூத்த புடிச்சிட்டே வருவான். நான் வந்துட்டான் பாரு. ஐயோ, என்னடி தங்கு குச்சி ஆச்சு? அந்த நாய தொடுவுல வயசுக்கு வந்துச்சே. ஏன்டா அழுவுற? ஏன் தொடுவுல வயசுக்கு வந்துச்சே? அப்படியாடா, நீ பேசிக்கிட்டே இருக்கிறேன், ஒரு பம்பளை கூட என்ன அழகான சொல்றது கிடையாது. சரி, நேத்து நீ குளிக்கிறத நான் பார்த்தனே. நானா? யோ, நான் குளிச்சு 1 வாரம் ஆச்சு. சரி, நேத்து 2 மணிக்கு குளிச்சிருந்த யாரு? அது எங்க பாட்டி. என்ன மின்னலு, உங்க பாட்டியே இவ்வளவு அழகா இருக்காங்கன்னா? அப்பா, நீ எவ்வளவு அழகா இருப்பா! என்ன சொன்ன? என்ன சொன்ன? எங்க பாட்டி, உங்க பாட்டியே அவ்வளவு அழகா இருக்கு சொன்ன. சரி மின்னலு, சாப்பிடறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சாப்பிடு மின்னலு, அங்கங்க புடைச்சுக்கிட்டு முன்னாடி வெளியே வருது. சரி சரி, உங்க அம்மா பிறக்கிறது முன்னாடியே ஒரு செகண்டுக்கு முன்னாடி ஆப்பிள் பழம் சாப்பிட்டுவோம், செம்ம கலரா இருக்கு. போ, நிஜமா வா. நெசமா சொன்ன. ஐ லைக் யூ. ஐ லைக் யூ. லைக் யூ தான். சரி, என்ன சொல்ல? என்னத்த சொல்றது? எங்க ஆயா குளிச்சதையே நீ இப்படி பாத்துருக்கிறியே, ஒரு வயசு புள்ள குளிச்சா நீ எப்படி பாத்துருப்ப? எல்லாம் முழுக்கதான் பாத்துப்பேன், அதுக்கு என்ன பண்றது? சரி வா. கல்யாணி, நம்ம மோசம் போயிட்டோம். கல்யாணி, நம்ம மோசம் போயிட்டோம். இவன் இப்படி எல்லாம் நடந்துக்குவான்னு நான் கனவுல கூட நினைச்சு பாக்கல. கல்யாணி, கனவுல கூட நினைச்சு பாக்கல. ஏங்க, என்னங்காச்சு? ஏன் இப்படி பதறீங்க? பதறாம எப்படி கல்யாணம் இருக்க முடியும்? தகுதிக்கு மீறின பசங்களோட சேர்ந்துட்டு குடிச்சிட்டு திரியறான். படிக்கிற பையன் குடிக்கலாமா? இவனுக்கு ஏன் கல்யாணம் இப்படி புத்தி மாறி போறான்? என்ன அருண் இது, படிக்கிற பையன் இப்படி குடிக்கிறியே, இதெல்லாம் நல்லதா? எப்படி இந்த பழக்கம் உனக்கு வந்துச்சு? டே, நீ கண்டவன் கூட சேர்ந்துக்கிட்டு குடிச்சிட்டு பெரிய பணக்கார பையன் மாதிரி செலவு பண்றியே, இதெல்லாம் என்ன? உன் பாட்டை சம்பாதிச்ச படமா? இல்லடா, இல்ல. நாங்க ரெண்டு பேரும் கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே மறையிற வரைக்கும்
நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி உழைச்ச காசுடா, உழைச்ச காசு. இவளுக்கு என்ன குழந்தையா பிறக்கலையே? ஏண்டா, ஏன் இவளுக்கு குழந்தை பிறந்தா உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் எல்லாம் குறைஞ்சு போயிருமேனு தான்டா. தனக்கு கரு உண்டாவறப்பெல்லாம் தன் கருவை வயிற்றுலயே அழிச்சிக்குவாடா உன் அண்ணி. இதெல்லாம் எதுக்கு? நீ படிச்சு பட்டம் வாங்கணும், அதான்டா எங்க லட்சியம். அதுக்காகத்தான்டா. என்னங்க விடுங்க, சேருவாழ் சேர்ந்தா அப்படிதாங்க நடக்கும். இப்படி சேராம நாம தாங்க பாத்துக்கோம். விடுங்க, பேசாம இருந்தா என் நெஞ்சி வெடிச்சு போயிருங்க கல்யாணி.